பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஜூன் 27ஆம் தேதி 4வது நாளான இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ப்ரோமோக்கள் இன்றைக்கு விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீரா மிதுன் அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஃபாத்திமா பாபுவை பக்கத்தில் வச்சுட்டு. அப்போ மீரா மிதுன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்பவே பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பார்த்து நிறையா பேர் பொறாமைப்படுறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பார்க்கும் போதே தெரியும் நிறையா பேர் என்கிட்ட வந்து எதுக்கு பேசுகிறாங்க, என்ன விஷயத்துக்காக பேசுகிறாங்க, எதனால் பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீரா மிதுன் சொல்கிறாங்க. உடனே ஃபாத்திமா பாபு மீரா மிதுனுடைய அந்த கண்ணீரை தொடச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி மீரா மிதுன் அழகதை பார்த்தோடனே ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மீரா மிதுன்ட்ட கொடுக்குறாங்க. மீரா மிதுன் அதை குடிக்கிறாங்க. அப்போ மீரா மிதுனை பார்த்து ஃபாத்திமா பாபு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்தியா தண்ணி யார் கொண்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி மீரா மிதுனுக்கு புரிய வைக்கிறாங்க சில விஷயங்களை. அப்போ வந்து பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கையின் எதார்த்தம் சமாதானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ப்ரோமோ மூலமாக நமக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா, முதல்ல அபிராமி கோவப்பட்டு பேசினாங்க உண்மைதான் மீரா மிதுன் கிட்ட, இப்போ ஒருவேளை அபிராமி மாறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகன் ராவ், தர்ஷன், அது மாதிரி சாண்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம அபிராமியாக அது மீரா மிதுனுக்கு தனியெலாம் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இதில் வந்து புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபிராமி வந்து கேமராலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறாங்களா, தண்ணிலாம் கொண்டு வந்து மீரா மிதுன்ட்ட பாசம் காட்டுற மாதிரி, இல்லைனா உண்மையாகவே அபிராமி மாறிட்டாங்களா, மீரா மிதுனை வந்து நட்பாக வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்குது. அந்த விதத்தில் இன்றைய எபிசோடில் அபிராமி அதே மாதிரி மீரா மிதுன் இவங்க ரெண்டு பேருமே சமாதானமாக போகிற மாதிரியான காட்சிகள்லாம் நிறையா வரப்போகுது. அதே மாதிரி நிறைய எமோஷனலான காட்சிகளும் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரோமோ வந்து ஒரு உதாரணம் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ப்ரோமோவை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுமிதா அவர்கள் ஒரு ஸ்லிப் எடுத்து வாசிக்கிறாங்க. அதில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்கவுங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருக்கணும், வாயை மூடி பேசவும் அப்படின்ட்டு இந்த டாஸ்க்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த டாஸ்கில் யார் யாரெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி மதுமிதா வாசிக்கிறாங்க. நம்ம வனிதா இருக்காங்க, அதே மாதிரி நம்ம அபிராமி இருக்காங்க, சாக்ஷி அகர்வால் இருக்காங்க, ரேஷ்மா இருக்காங்க, லாஸ்லியா இருக்காங்க, ஷெரீன் இருக்காங்க, இவங்க எல்லாமே இந்த டாஸ்கில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவினும் வந்து இந்த டாஸ்கில் வந்து இடம்பெற்றிருக்காரு. இந்த ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய பேர்களை பூரா நம்ம மெதுமிதா வந்து வாசிட்டே இருக்கும்போது நம்ம வனிதாவுடைய காலில் வந்து கவின் வந்து வேகமாக விழுந்துடுறாரு. உடனே வனிதாவும் ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதோட அந்த ப்ரோமோ ஒன்று முடியுது. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த டாஸ்க் அப்படிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஒவ்வொரு போட்டியாளர்களும் சைகையாலேயே பேசிக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து செம்ம ஃபன்னாக வந்து ரசிகர்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமாக இந்த ப்ரோமோவும் வந்து அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ப்ரோமோ, அதுதான் இது எல்லாத்துக்குமே பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் நம்ம நடிகர் சரவணன் அவர்களுடைய ஒரு ப்ரோமோ. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சரவணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, எனக்கு முதல்ல ஒரு திருமணம் ஆச்சு, அவளுக்கும் எனக்கும் வந்து குழந்தை பிறக்கலை, அதனால நான் ரெண்டாவதாக ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன். இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய இரண்டாவது திருமணத்தையும் என்னுடைய முதல் மனைவி தான் மிக பிரம்மாண்டமாக நடத்தி வச்சா. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்கள், நகைகள்லேருந்து புடவைகள்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து என்னுடைய ரெண்டாவது கல்யாணத்தை என்னுடைய முதல் மனைவி வந்து நடத்தி வச்சா. எனக்கு எல்லாமே அவள் தான் செஞ்சா, பொம்பளை கையால் தான் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழுதுகிட்டே வந்து சரவணன் பேசிகிட்டு இருக்காரு. மதுமிதா உட்பட எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்பவும் தேம்பி தேம்பி அழுறாங்க. நம்ம சேரன் அவர்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காரு. சரவணன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயந்தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை நிறைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்களா, இதுவே வந்து அவங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒத்துட்டு இருந்துருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சரவணன் அவர்கள் நோக்கி சில கேள்வி கணைகளை ரசிகர்கள் வந்து தொடுக்கிறாங்க. அது என்ன விவரம் அப்படிங்கிறது இன்றைய எபிசோடில் வந்து முழுமையாக நமக்கு தெரிய போகுது. சரவணன் அவர்கள் வந்து எதுக்காக ரெண்டாவது திருமணம் பண்ணார் அப்படிங்கிறது ப்ரோமோவில் அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட அந்த எபிசோடில் வந்து அவர் சொல்லி நம்ம கேட்கும்போது இன்னும் விவரமாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு அவருடைய அந்த பதில் மூலமாக இன்றைய எபிசோடில் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னும் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. இதுவும் இன்றைய எபிசோடில் மிகப்பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்களாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம மீரா மிதுன் அழுதுட்டு இருக்கும்போது அபிராமி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? உண்மையாகவே அபிராமி வந்து மீரா மிதுன் கிட்ட வந்து நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை சுற்றி நிறையா கேமராக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடிக்கிறாங்களா மீரா மிதுன் கிட்ட நல்ல விதமாக பழகிற மாதிரி? உங்களுடைய கருத்து என்ன? அபிராமி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மீரா மிதுன் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி.